நீட்டை விரட்டுவதற்கான வரி வழி என்னன்னா, நீங்கள் ஜல்லிக்கட்டை வென்றது மெரினாதான். ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் கூட ஜல்லிக்கட்டுக்கு தடை கொடுத்தது. அதே மாதிரி இப்போது காவேரிக்காக உலகம் முழுவதையும் நம்முடைய கவனத்தை ஈர்த்தது ஐபிஎல்ஐ நிறுத்தியது தான். இந்த எந்த பெரிய கட்சிகளும் வரவே இல்லை, ஐபிஎல்ஐ நிறுத்தத்துக்கு வரல, ஜல்லிக்கட்டுக்கும் வரவில்லை இந்த பெரிய கட்சிகள். அதே மாதிரிதான், எனவேதான் இந்த நீட்டுக்கு ஒரு ஐபிஎல்ஐ நிறுத்தியதை போன்ற மெரினா போன்ற ஒரு தீர்வு தான் சரியான தீர்வு என்று 98% தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா, அனிதா உட்பட ஏன் பாதிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க படித்தது நம்முடைய ஸ்டேட் சிலபஸ், மாநில பாடத்திட்டம். ஆனால் நீட்டுக்கான தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்டம். நீ படித்தது ஒரு பாடம், கேள்வியை கேட்கறது ஒரு பாடம்னா எப்படி முடியும்? எனவே தான் இந்த கல்வி வியாபாரம் அதை ஒட்டி வரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, இந்த மாநில உரிமை. இப்படி வரும்போது நாம் அந்த மாநில உரிமையை பயன்படுத்தி நாம் 1/2/2017 நாம் 2 சட்டம் போட்டோங்க. நம்ம சட்டம் ஏகமனதாக போட்டாங்க. இவங்க நீட்டுக்கு விலக்கு தேவை என்று ஏகமனதாக காங்கிரஸ், திமுக, அதிமுக, முஸ்லீம் லீக் அனைவரும் சேர்ந்து போட்டார்கள் அந்த சட்டத்தை. ஒன்று எம்பிபிஎஸ்க்கான சட்டம், இன்னொன்று முதுகலை பட்டம், எம்டி எம்எஸ் போன்றதுக்கான அந்த சட்டம். அதிலே அரசு மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு 50% ஒதுக்கீடு என்பதுதான் அந்த சட்டம். இந்த 2 சட்டமும் இப்போது 14 மாதங்கள் ஆகிறது. அதற்கு இந்த உள்துறை அமைச்சகம் பிரசிடென்ட்டுக்கு ஒப்புதலுக்கே அனுப்பவில்லை. அதற்காக இந்த மாநில அரசு ஒரு சிறு காரியம் கூட செய்யவில்லை. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம். நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், அவர்கள் நீட்டை எதிர்க்கிறோம் என்று சொல்வது காதிலே எனக்கு நீட்டை ஏற்கிறோம், ஏற்கிறோம் என்பதாக கேட்கிறது. அவர்கள் உண்மையில் எதிர்க்கவில்லை. எதற்காக நான் இப்படி சொல்றேன்னா, 2 முக்கியமான காரணத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்னு, இப்பதான் இங்க 1/2/2017 சட்டம் போட்டுட்டு அப்புறம் அரசாணை போடுவாங்களா? சட்டம் பெருசா, அரசாணை பெருசாங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும் சட்டம் தான் பெருசு. ஏன்னா 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக சட்டசபை போடுகின்ற சட்டம் தான் பெரியது. அது அரசமைப்பு சட்டமும் அதான் சொல்லுது. அதுக்கடுத்து இவங்க ஜீவா போடுறாங்க. ஜீவாவில் தான் 85% 15%லாம் போடுறாங்க. எனவே என்னை கேட்டால் இது ஒரு மோசடியானது. ஏன் இப்படி ஒரு ஜீவா போடுறாங்க ஒரு சட்டம் போட்டதுக்கு அப்புறம்? ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சட்டம் போட்டது நிரந்தர விலக்குக்காக 1/2/2017 சட்டம். அதை போட்டுட்டு 1 வருஷத்துக்கு விலக்கு கேட்டு அவசர சட்டம் போடுறாங்க. அவசர சட்டத்துக்கு வாழ்க்கையே 6 மாசம் தான். 6 மாசத்துக்கு அடுத்து அவசர சட்டம் இறந்து விடும். அந்த வருஷத்துக்கு தான், அப்போ போன வருஷத்துக்கு தான் அந்த அவசர சட்டம். எனவே இந்த 2 காரியத்தின் மூலமாக அவர்கள் உண்மையில் இந்த சட்டத்தை ஒப்புக்காக அங்கே நிறைவேற்றினாலும் அதை கொண்டு வருவதற்காக அவர்கள் பாடுபடவில்லை, எதிர்த்து போராடவில்லை என்பது என் கருத்து. மணி அப்படின்ட்டு ஒரு வக்கீல், தேதிமுகவை சேர்ந்த வக்கீல், ஒரு பொதுநல வழக்கை போடுறாரு. எங்க? உச்ச நீதிமன்றத்தில் போடுறாரு. அந்த பொதுநல வழக்கில் என்ன சொல்றாரு? நீட்டு வேணான்னு சொல்றவங்கெல்லாம் அரசியல் பண்றாங்க, எனவே இந்த போராட்டத்தை தடுக்கணும்னு போடுறாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுதுங்க. அந்த அவங்ககிட்ட போய் என்ன பண்ண போறீங்க? என்ன ஆர்டர் போடுதுன்னா, அந்த உச்ச நீதிமன்றம் இங்க அது அவங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மோடி எல்லாம் சேர்ந்து போட்ட வழக்கு என்று என்னுடைய கருத்து. ஏனென்றால் இந்த வழக்கு போட்ட பின்னர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஆனந்தவுடனுக்கு பேட்டி கொடுத்தார். அதில் வெளிப்படையாகவே அவர் நீட்டை ஆதரித்து பேட்டி கொடுத்திருக்கிறார்.